அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அதிர்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கோபாலபுரத்தில் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான கிடங்கை கூட்டுறவு உணவுத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ஆய்வு செய்தார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசியது என்னவென்றால், தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகளை கேட்டு ஏராளமானவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர். ஆனால் தமிழகத்தில் கடந்த ஆண்டு முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை. ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு முக்கிய காரணம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தினால்தான். அந்த அறிவிப்புக்கு பிறகு ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கையானது மனமளவென உயர்ந்தது. அதன் பிறகு லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் புதிய ரேஷன் கார்டுகள் குறித்த நடைமுறைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தேர்தல் முடிந்து ரேஷன் கார்டுகளை வழங்கும் பணியை அரசு தற்போது முடக்கிவிட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் மொத்தம் 36,954 ரேஷன் கடைகளில் அரிசி, சர்க்கரை மற்றும் உப்பு போன்றவை இருப்பு உள்ளன. வரும் காலங்களில் மாதம் 1க்கு 20,000 டன் துவரம்பருப்பு வழங்கவும், 1 கோடி பாக்கெட் பாமாயில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 4.54 லட்ச குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகல் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. 4.49 லட்ச தனிநபர் ஸ்மார்ட் கார்டுகள் இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள் என்ற அடிப்படையில் நீக்கப்பட்டுள்ளது, அதாவது ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 58 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சுமார் 7 கோடி மதிப்புள்ள ரேஷன் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ரேஷன் குறை தொடர்பான புகார்களுக்கு 044-28592828 என்ற எண்ணுக்கும், 1967 மற்றும் 1800-1800-4255-5901 என்ற எண்களில் புகார் அளிக்கலாம் எனவும், மேலும் tnpds.government.in என்ற இணையதளத்திலும் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் எனவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.